ஹாய் விவர்ஸ், பாலியோ டயட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 12. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடித்தேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் ஹாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் ஒரு 8:00 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈட்டிங் டைமு. ஸோ ஈட்டிங் டைமில் வந்து இன்றைக்கி பிளாக் டீ தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன டெய்லி ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம எப்போதுமே வந்து இட்லி, மார்னிங் இட்லி, நைட்டு தோசை, மதிய சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா வீக்லி. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பாலியோ டயட்டில் வந்து நம்ம ருட்டீனாக என்ன எடுத்துக்கிறோமோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இல்லை, நான் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ml மில்க் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க பாலியோ டயட்டில். பட் ஆனால் அது உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த வெயிட் லாஸுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் மில்க் எடுத்துக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 போல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ 11:00 போல் ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரெசன்டேஷன் முக்கியம் இல்லையா, ஸோ ப்ரெசென்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:00 உள்ளே எடுத்துட்டேன் லஞ்சு. ஸோ லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ சிக்கன் கிரேவியில் வந்து பட்டை கிராம் ஆட் பண்ணினேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ 2 garlic, ஒரு பிரிஞ்சால் போட்டுக்கிட்டேன், 2 பிரிஞ்சால் இலை போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் வெங்காயம் பார்த்திங்கன்னா நசுக்கி போடல இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அரிஞ்சு தான் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, ப்ளஸ் வந்து ரெட் சில்லி, ஸோ இந்த மஞ்சள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள். ஸோ இதை தான் ஆட் பண்ணி ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவி மாதிரி வச்சு தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக நிறைய சாப்பிட்டதுனால நான் ஈவினிங் ஒரு 3:00 வந்து 3:00 வந்து ஒரு 2 எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். எக்கு வந்து ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துக்கிட்டேன், சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் ஒரு கொய்யா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு 2 கொய்யா கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், பாதாம் சாப்பிட்டுக்கலாம், பிஸ்ஸா அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பழைய டயட்டில் என்ன ஃபுட்டு இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து நான் எதுவும் எடுத்துக்கல இன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக ஒரு 2 ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துக்கலாம் 3:00 அப்படின்னு சொல்லிட்டு 3:00 வந்து சாப்பிட்டேன். ஸோ ஆஃப் ஆயிலுங்கிறது சும்மா நம்ம ஒரு 2 minutes போட்டு சமைச்சு சாப்பிட்றது தான். ஸோ அதை நான் பெருசாக உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் போடலை. என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அன்னைய டேக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு டேவும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ தண்ணி அன்றைக்கி டே ஃபுல்லும் தண்ணி நிறைய தண்ணி குடிங்க, எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. பசி எடுக்கும் போதும் தண்ணி நிறைய குடிங்க. ஆஃப் ஆயில் வந்து ஒரு 3:00 எடுத்துக்கிட்டேன் எக்கு. அண்ட் தென் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைம் 4:00 ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு காஃபி குடிச்சிக்கலான்னு ஒரு 4:00 வந்து காஃபி குடித்தேன். ஸோ டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாள் இப்படி தான் போச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆரம் பெடல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.